வணக்கம். அடியன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. 2024 இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, டிசம்பர் 4, 5, 6, 7, 8 தொடர்ந்து 5 நாட்கள் என்னுடைய ஜாமக்கோள் பிரசன வகுப்பு மாலை வேளையில் ஜூம், ஆன்லைன் ஜூமில் நடக்கிறதுக்கு. அதுக்கான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அடிப்படை ஜோதிடம் படிக்கிற எல்லாருமே, தெரிஞ்சவங்க எல்லாருமே அதை படிக்கலாம். இதுக்கு கட்டண வகுப்பு என்னங்கிறத கீழே விவரம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வகுப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஜாமக்கோள் பிரசன்னத்தை வச்சு நீங்கள் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை கிளைண்ட்டுக்கிட்ட கேட்கலாம். குறிப்பாக தொழில்முறை ஜோதிடர்களாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் வருது. ஒரு நண்பர் ஒரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறார். 11:15 இருக்கும் அப்படி ஃபோன் பண்ணுறார். சார் வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் காரில் போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு மாதிரியாக தலை சுற்றல் இருக்குது, ஒரு மாதிரியாக டிஸ்டர்ப் பண்ணுது, என்னன்னு புரியல, ஒரு பதட்டமாக இருக்குது, என்ன என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறார். அவர் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது சிக்கல்கள் தொந்தரவுகள் இருக்கும்போது ஒரு ஃபோன் அடிப்பார். நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போதும் இன்னார்த்துக்கு இவர் ஃபோன் வராது, சரி ஏன் எடுப்போன்னு எடுத்து பார்க்குறேன், பேசுகிறேன். எப்பவுமே ஜாதகம் பார்க்கும்போது ஃபோனே எடுக்க மாட்டேங்க, யார் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேன், இப்போ எடுத்து பேசலாம் அப்படின்னு எடுத்து பேசுகிறேன். இந்த மாதிரி அது விவரத்தை சொல்கிறார். அப்போ பிரசன்னத்தை போடுறேன். மேச உதயம், உதயத்தில் குரு, உதயம் போய் அடுத்து குருவை தொடப்போகுது, வெளிக்கட்டத்தில் பாம்பு. அந்த பாம்பு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இப்படி தான் இருக்குதுங்கிறது சொல்லிருச்சு. ஆனால் அடுத்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? உதயம் போய் யாரை தொடுது? குருவை தொடுது. தனுசில் வெளிக்கட்டத்திலிருந்து குரு உதயத்தை பார்க்குறாரு. சார் நீங்கள் சேப்பர் சைடாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது, பயப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, நிம்மதியாக நீங்கள் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கல, அந்த பதட்டம் படபடப்பெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். ஃபோன் பண்ணி முடிஞ்ச உடனே அவர் எனக்கு மெசேஜ், ஒரு 30 நிமிஷத்தில் மெசேஜ், ஐ எம் ஓகேன்னு போடுறாரு. அந்த குரு உங்களை பாதுகாப்பு பண்ணுது. குரு பார்க்க கோடி தோஷைன்னு சொல்கிறக்கு, நம்ம கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு அது நமக்கு பயன்பட்டது. அப்போ பாருங்கள், ஜாமக்கோள் பிரசன்னம் எங்கேயும் போட்டு வேறு அவங்க ஜாதத்தையெல்லாம் வாங்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கல. கூப்பிட்டாரு, பிரசன்னத்தை போடுறோம், பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. அவருக்கு தெம்பு, குரு பார்வையில் நம்ம இருக்கோம், நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு கலை ஜாமக்கோள் பிரசன்னம். இதை நம்ம சிறப்பாக சொல்லித்தரோம், பயன்படுத்திக்கங்க, விட்டுறாதீங்க. தனுசு ராசி அன்பர்கள், 2024 எப்படி இருக்குங்கிறதுல தீவிரமாக இருக்கிற ராசியில் தனுசும் ஒன்று. தனுசுனா வில் அம்பு. தன்னோட இலக்கை என்ன, இந்த சமுதாயத்தில் புகழோட ஜெயிச்சு ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தனுசுக்கு அந்த ஆசை. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9வது அதிபதி குரு, அவரோட ராசியை கொண்டவங்க எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு அந்த கெத்து இருந்துக்கிட்டே இருக்கும், எங்கேயுமே உங்களால் இறங்கி வர முடியாது, சூப்பராக அப்படி தான் இருப்பீங்க. தர்ம சிந்தனையும் இருக்கும், விசுவாசமான நபர்களும் கூட, நன்றி செஞ்சிட்டாங்கன்னா மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ராசி தனுசு ராசி. 12 ராசியுமே நல்ல ராசி, ஒவ்வொருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும், ஒவ்வொருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸை நம்ம ஏன் எடுத்துக்கணும், குவாலிட்டியை எடுத்துக்கோங்க. அப்போ தனுசுக்கு இவ்வளவு காலம் 5வது இடத்துல இருந்த ராகு 4வது இடத்துக்கு வரார், 11வதுல இருந்த கேது 10வதுக்கு போகிறார், குரு 5வது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார், சனி 3வது இடத்துல இருக்கார், மேஜரான கோள்கள் இதுதான். இந்த மிடிலில் 6வது இடத்துக்கு குரு மாற போகிறார், உங்கள் ராசியதிபதி 6வது. அப்போ மட்டும் உங்களுக்கு ஏப்ரல் மே மாதத்துக்கு மேலே உங்கள் ஆரோக்கியத்தில் தலை சிறந்த கவனம் தேவை. ராகுகேதுக்கு மிட் பாயிண்டில் உங்கள் ராசி அகப்படுது, கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் மனசு ரீதியாக, உடஞ்சிடாதீங்க மனசெல்லாம். நீங்கள் குருவின் ராசி கிடைக்கிறதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. எல்லாருக்கும் மீன ராசி, மீன லக்னம், தனுசு ராசி, தனுசு லக்னம் கிடைச்சிருமா? குருவோட ராசி லக்னம் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற ஆற்றலை குரு கொடுத்துருவார். ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆன்மீகம், ஒரு ஆற்றல் நிறைய கிடைக்கும். கடவுள் இருக்கார், எனக்கு ஒன்றும் வராது, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நம்ப வச்சுருங்க. அந்த குரு நம்ப வைக்கிறதுனே அதுதான் உண்மை, ஃபேக்ட். அப்போ குருவினுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாருமே குரு பார்த்தா தோஷ நிவர்த்தி ஆகிற ஆளுக தான். அப்போ குருவின் ராசியிலே பிறந்தவங்களுக்கு கஷ்டங்கள் வந்தால் கூட அப்படியே மெல்ல வெளியேறிடலான்னு சொல்லுவாங்க.
ஏன்னா ஏழரை சென்னையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வேறு யாராவது இருந்தாருன்னா அவ்வளவு தான், வேறு மற்ற ராசிக்காரங்களும் அவ்வளவு தான். நீங்கள் குருவின் ராசியாக இருந்ததுனால தப்பிச்சிட்டிங்க. இப்போ மூணில் சனி இருக்கிறது பெரிய பலம், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருவார். சமாளிச்சிருவீங்க, எது வந்தாலும் சமாளிப்பீங்க, வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தை இந்த சனீஸ்வரன் கொடுப்பார். என்னென்னா இப்போ உங்களுக்கு வருமானத்தில் மட்டும் திருப்தி இல்லை, ஏற்ற இறக்கமாகவே இருக்குது. ஒரு மாதம் நல்லா இருக்குது, ஒரு மாதம் ஒன்றுமே இல்லை, ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அப்புறம் நல்லா இருக்குது, இப்படி இந்த அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்ப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாளில் ராகு உங்கள் தாயாரோட உடம்பை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும், ஒரு நாளாவது மருத்துவமனைக்கு போயிட்டு வர மாதிரி ஆயிரும். பத்தில் கேது, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தொழிலில் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் நெருக்கடி வர்றது, இது மாதிரிலாம் வரும். ஆனால் ராசியை குரு பார்த்துட்றாருங்க, ரொம்ப கிஃப்ட்டுங்க அது. மே மாதத்து வரைக்கும் இருக்கும், அப்புறம் தான் ஆறாம் இடத்துக்கு போகிறார். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் 2024 மே மாதத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பார்த்துடணும். பார்த்துட்டு அந்த குரு பயிற்சி மாறுது இல்லைங்களா, அப்போ நீங்கள் கரெக்டாக சில ரெமிடிஸ், கோயில் வழிபாடுகளை நீங்கள் பரிகாரமாக எடுத்துக்கிறது உங்களுக்கு சாலை சிறந்தது. நீங்கள் தனுசு எப்பவுமே தனுசுனாலே நேராக திருச்செந்தூர் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கணும், உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கிட்டே வாங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நாளில் ராகு இருக்கிறதால உங்களுக்குமே ஆரோக்கிய பயம் வரும், இருதய பயம், வயிறு பயம், பேக் பெயின், பாத வலி, யூரினரி தொந்தரவு, ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் கொடுக்கும், ஒரு மன அழுத்தமாக இருக்கும். கேதுவும் ராகுவும் 2/12 கட்டுப்படுத்துவாங்க, தூக்கம் கம்மியாக பிடிக்கும், பேச்சுனால பிரச்சனை வந்துடும், எதையாவது ஒன்று பேசி வில்லங்கத்தில் மாட்ட வச்சிடும். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அப்படி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளும் கூட தான். ஆனால் குரு பார்வை என்ன இன்னல்கள் கஷ்டம் வந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துருவார். சனி மூணில் இருக்கிறது வல்லமை, தாங்கக்கூடிய ஆற்றல், மனோதிடம், நல்லா இருப்போங்கிற நம்பிக்கை, எந்த தப்பும் நடக்காதுங்கிற கான்ஃபிடென்ட்டை சனீஸ்வரன் கொடுப்பார். அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கிறதே கிஃப்ட்டு தானுங்களே நமக்கு. வருட தொடக்கத்திலேயே உங்களுக்கு 8வது அதிபதி 9 இருக்கார் சந்திரன். அப்போ உங்கள் தந்தையாரோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரன் வலிமையாக இருக்கார், வழக்கு ஜெயிக்கிற வருடம் உங்கள் வருடம், கடனை அடைக்கிற வருடம் உங்கள் இந்த வருடம் 2024. எப்படி அடைப்பீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல சார், கோச்சாரம் கிரகங்கள் 2024 இது தான் சொல்லுது, வழக்கு ஜெயிப்பீங்க, கடன் அடைப்பீங்க, எப்படி வேணாலும் நடக்கலாம். அதுக்கு உங்கள் ஜனன ஜாதகமும் யோக தசா புத்திகள் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா வெற்றி, சூப்பராக இருக்கும், அருமையாக வந்துடலாம். உங்கள் கலஸ்தரத்துக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம், உடல் உபத்திரவங்கள் வரலாம். உங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு வெளியேறி, ஹாஸ்டலில் படிக்கிறேன், வெளிநாடு போகிறேன், வெளியூர் போகிறேன், செகண்ட் டிகிரி போகிறேன்னு போகலாம். இந்த மாதிரியும் சில விஷயங்கள்லாம் நடக்கும். சில நேரங்களில் இப்போ உங்களுக்கு பற்கள் தொந்தரவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கும் இந்த 2024, அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப் வரும், அது மட்டும் என்னங்கிறத பார்த்துக்கணும். தொழிலை அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செய்யலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் தனுசுக்கு இப்போ வரும். புதுசாக ஒரு தொழிலை நான் உருவாக்கலாமா, பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு எண்ணம் வரும். அது உங்கள் ஜாதகத்துக்கு தான் நம்ம போய் பார்க்கணும், அது தசாபுத்தி எதுவும் சப்போர்ட் பண்ணுதா, கோச்சாரமும் ரெண்டும் இணைஞ்சு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னா என்னங்கிறத நம்ம 100க்கு 100 தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். பொதுவாக கவலைப்படாதீங்க, மூணில் இருக்கிற சனி, இந்த இயர் மிடில் இருக்கிற குரு, 10 இருக்கிற கேது உங்களை காப்பாற்றுவார்கள். கசப்புகள் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் தலை நிமிந்து நீக்கிறக்கூடிய யோகத்தை கொடுத்துரும், பயப்பட தேவையில்லை, மன நிம்மதியோடு இருக்கலாம். குலதெய்வம் ஸ்ரீராமர், திருச்செந்தூர் முருகர், ஆஞ்சநேயர் வழிபாடுகளை ஸ்ட்ராங் பண்ணு, மலை மேல் இருக்கிற முருகர் வழிபாடை செய்யுங்கள், பழனி சென்று ராஜ அலங்கார முருகரை மாலை 5 மணிக்கு தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை 2024 குதூகலமாக இருக்கும், புதுப்பிக்கப்படுவீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆரோக்கியமும் ஆயுளோடும் ஐஸ்வர்யத்தோடும் இருக்க வராகி ஆசீர்வதிக்கட்டும். 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.